வணக்கம். இன்று செப்டம்பர் 16, 2018 மிஸ்டர் சி இடியதள வானொலி வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் கௌதமி. ஸ்ரீஹரிகோட்டாவில் V-SILVE C-42 ராக்கெட்டுக்கான 33 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று இரவு அது விண்ணில் ஏவப்படுகிறது. டெல்லியில் ஊபர் கால் டாக்ஸியில் பெண் கற்பழிப்பு செய்யப்பட்ட வழக்கில் டிரைவருக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்து டெல்லி ஹைகோர்ட் உத்தரவு வழங்கியுள்ளது. கற்பழிப்புக்கு ஆளான புற்றுநோய் பாதித்த சிறுமியின் கருவை கலைக்க மும்பை ஹைகோர்ட் அனுமதி வழங்கியது. தேர்தலில் வனப்பலத்தை கட்டுப்படுத்த இப்போதுள்ள சட்டங்கள் போதாது என தலைமை தேர்தல் கமிஷனர் ஓபி ராவத் கூறினார். கர்நாடகாவின் கார்வார் பகுதியில் வேன் மீது லாரி மோதிய விபத்தில் தாய் மகள் உட்பட 5 பேர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என மத்திய மந்திரி அத்வாலி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் மல்லையா நாட்டை விட்டு தப்பியோடிய விவகாரத்தில் கோர்ட் மேற்பார்வையின் கீழ் சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் அறிமுகப்படுத்தியுள்ள வீடு தேடி வரும் சேவை திட்டத்தை சிலர் சீர்குலைக்க முயற்சி செய்கின்றனர் என முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 25 லட்சம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 50% சம்பள உயர்வை நிதி மந்திரி அருண்ஜேட்லி அறிவித்தார். பெட்ரோல் டீசல் விலையுயர்வு பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா தெரிவித்தார். புதுவையில் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது. இதனால் மழை நீர் சாலையில் வெள்ளம் போல் ஓடியது. கைதிகள் சொகுசாக வாழ்ந்த புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவை, சேலம் மற்றும் கடலூர் மத்திய சிறைகளில் போலீசார் இன்று அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை இன்று 30 காசுகள் உயர்ந்து 85 ரூபாய் 85 காசுகளாகவும் டீசல் லிட்டருக்கு 20 காசுகள் உயர்ந்து 77 ரூபாய் 94 காசுகளாகவும் விற்பனையாகிறது. ஜெர்மனி நாட்டின் ஹம்பர்க் நகரில் பெற்றோர்கள் செல்போனை கதியென இருந்ததால் 7 வயதை நிரம்பிய குழந்தைகள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். பங்கு சந்தையில் குழப்பத்தை ஏற்படுத்தி சுமார் 494 மில்லியன் எகிப்து பவுன் வரை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டில் எகிப்து முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக்கின் 2 மகன்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மெக்சிகோவில் உள்ள சுற்றுலா தலத்தில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். அமெரிக்காவின் கரோலினாவில் ஃப்ளாரன்ஸ் புயல் தாக்கியதால் பலியானவர்களின் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிடுவது தொடர்பாக வடகொரியாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க வெளியுறவு மந்திரி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்ப நாயக்கனூரில் தேங்கும் குப்பைகளை தரம் பிரித்து உரமாக்கும் விதமாக சுமார் 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் திடக்கழிவு மேலாண்மை உரக்கிடங்கு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. அந்த கட்டிடத்தின் முன் கட்டப்பட்டுள்ள சுற்றுச்சுவர் திறப்பு விழாவிற்கு முன்பாகவே இடிந்து விழுந்துள்ளது. இது போன்ற தரமற்ற கட்டிடங்களை கட்டி மக்களின் வரி பணத்தை வீணாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 7 பேர் விடுதலையில் சட்டத்துக்கு உட்பட்டு ஆளுநர் விரைவில் முடிவெடுப்பார் என நம்புகிறோம். சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் கூறியுள்ளார். கிராமங்களில் அதிகரிக்கும் கேஷ்லெஸ் கடன்களுக்கு டிஜிட்டலைசேஷன் ஜன்தன் யோஜனா திட்டங்களின் பலன்களே என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பார்வையற்ற மகனை கொலை செய்து நாடகமாடிய தாய் சென்னையில் அரங்கேறியது. 18 MLAக்கள் வழக்கில் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். மேடுச்சந்தூரில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். நீதிமன்றம் காவல்துறை குறித்து மோசமான விமர்சனங்களை தெரிவித்த H. ராஜா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். வைகோவின் ஆற்றல் தைரியம் தமிழ்நாட்டுக்கு தேவை என மதிமுக மாநாட்டில் துரைமுருகன் கூறினார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. நன்றி.